ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் வியூவர்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, முடி உதிர்வை தடுக்கும் கற்றாழை எண்ணெயை வீட்டிலேயே எவ்வாறு தயாரிப்பது, அதை பற்றி பார்ப்போம். தலைமுடி அதிகம் உதிரும் பிரச்சனை உள்ளவர்கள் கற்றாழை ஜெல்லை கொண்டு தலைமுடியை பராமரித்தால் தலைமுடி உதிர்வது நின்றுவிடும். கற்றாழை ஜெல்லை நேரடியாகவோ அல்லது அதனை கொண்டு எண்ணெய் தயாரித்தோ பயன்படுத்தலாம். ஆனால் கற்றாழை எண்ணெய் தயாரித்து வாரத்திற்கு 2 to 3 முறை பயன்படுத்தினால் 3 மாதங்களில் தலைமுடி நன்கு வளர்ந்திருப்பதை காணலாம். உங்களுக்கு கற்றாழை எண்ணெயை வீட்டிலேயே எப்படி தயாரிப்பது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். தேவையான பொருட்கள்: கற்றாழை இலை 2, தேங்காய் எண்ணெய் 50 மில்லி. இப்போது செய்முறையை பார்ப்போம். முதலில் கற்றாழை இலையை தோல் சீவி உள்ளே உள்ள ஜெல்லை தனியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எடுக்கும் போது அதில் உள்ள மஞ்சள் நிற பகுதியை தப்பி தவறியும் எடுத்துவிட வேண்டாம். ஒரு பவுலில் கற்றாழை ஜெல் மற்றும் தேங்காய் எண்ணெயை ஒன்றாக சேர்த்து நன்கு கலந்து 3 நாட்கள் ஊற வைக்க வேண்டும். பின்பு ஊற வைத்துள்ள கற்றாழை ஜெல் கலவையை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி குறைவான தீயில் 10 to 15 நிமிடம் நன்கு கிளறிவிட்டு சூடேற்றி ஒரு பதத்திற்கு வந்ததும் இறக்கி குளிர வைத்து வடிகட்டினால் கற்றாழை எண்ணெய் தயார். இதை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்று இப்போது பார்ப்போம். கற்றாழை எண்ணெயை தலையில் ஸ்கால்பில் படும்படி நன்கு தடவி மசாஜ் செய்து சுமார் அரை மணி நேரம் ஊற வைத்து மைல்டு ஷாம்பு போட்டு அலச வேண்டும். இப்படி செய்வதால் மயிர்கால்கள் ஓட்டம் பெற்று வலிமையடைந்து முடியின் வளர்ச்சியும் ஊக்குவிக்கப்படும். ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.